ஹலோ லீடர்ஸ், இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலீஷில் நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி முக்கியமான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் கற்றுக்க போகிறீங்க. இந்த எல்லா வார்த்தைகளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டோன்ட் மிஸ் த வீடியோ, வாட்ச் இட் டில் த எண்ட். கம் ஆன், லெட்ஸ் கெட் இன் டு இட். ஸ்வீப், ஸ்வீப் இட் மீன்ஸ் டு கிளீன் சம்திங் யூஸிங் அ ப்ரஷ். அப்படின்னா என்னது? ப்ரூம் அல்லது ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு பேர் ஸ்வீப். சரி, வாங்க இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஐ ஹாவ் டு ஸ்வீப் த ஃப்ளோர் டெய்லி. நான் இந்த ஃப்ளோரை டெய்லி ப்ரூம் அல்லது ப்ரஷ்ஷில் வந்துட்டு க்ளீன் பண்ணணும். சரி, வாங்க இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். யுவர் ரூம் இஸ் ஃபில்தி, ப்ளீஸ் ஸ்வீப் இட் அவுட். அப்படின்னு என்னது? உன்னோட ரூம் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது, ப்ளீஸ் அதை க்ளீன் பண்ணு. ஓகே, இங்கே ஃபில்தி அப்படின்றது வெரி டர்ட்டி அண்ட் அன்பிளசன்ட். நெக்ஸ்ட் வேர்ட், stammer. Stammer it means to speak with difficulty, repeating sounds or words and often stopping before saying something correctly. Stammer அப்படினா திக்கி பேசுறது. சரி, வாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாப்போம். I don't stammer. சரி, வாங்க இப்போ நெக்ஸ்ட் வேர்ட் பாப்போம். shove. It means to push somebody or something in a rough way. சரி, வாங்க இப்போ ஷவ் யூஸ் பண்ணி ஒரு சில சென்டென்சஸ் பார்ப்போம். இப்போ ஒரு டோரை நீங்கள் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் அந்த டோர் உங்களால் ஓப்பன் பண்ணவே முடியல, ஏன்னா அது ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. அப்போ நீங்கள் சொல்லுவீங்கல்ல, த டோர் உடன்ட் ஓப்பன் நோ மேட்டர் ஹவு ஹார்ட் ஐ ஷவுட். நான் எவ்வளோ தள்ளியும் அந்த டோர் ஓப்பன் ஆகலை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அசர் ஷவுட் மீ ரஃப்லி அசைட். அசர் என்ன? தள்ளி விட்டுட்டான். ஷவுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது, டு புட் சம்திங் சம்வேர் ரஃப்லி ஓர் கேர்லெஸ்லி. சரி, வாங்க இப்போது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஷவ் யுவர் சூட் கேஸ் அண்டர் த பெட். சந்தோஷ் ஷவுட் ஹிஸ் ஷர்ட்ஸ் இன் டு ஹிஸ் பேக். சரி, வாங்க இப்போது நெக்ஸ்ட் வேர்ட் பார்ப்போம். ரீகோப், ரீகோப் இட் மீன்ஸ் டு கெட் பேக் மணி தட் யூ ஹவ் ஸ்பெண்ட் ஓர் லாஸ்ட். ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறப்போ நம்ம மணி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், இல்லை அந்த மணி வந்துட்டு அந்த பிஸ்னஸில் லாஸ் பண்ணியிருப்போம். அப்படின்றப்போ அந்த லாஸ் பண்ண பணத்தையோ இல்லை இன்வெஸ்ட் பண்ண பணத்தையோ திரும்ப எடுக்கிறதுக்கு பேர் ரீகோப். சரி, வாங்க இப்போது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஐ திங்க் இட் வில் பி ஹார்ட் ஃபார் அஸ் டு ரீகோப் த லாஸ். நெக்ஸ்ட், த ஃபார்ம் இஸ் ஹோப்பிங் டு ரீகோப் லாஸஸ் ஆன் மொபைல் சேல்ஸ் இன் இண்டியா வித் திஸ் நியூ மாடல். சரி, வாங்க இப்போது லாஸ்ட் வேர்ட் பார்ப்போம். Waft. Waft. It means to move or make something move gently through the air. Waft அப்படின்னா காற்றுலையே மூவ் ஆகிறது, அதுக்கு பேர் வந்துட்டு waft. சரி, வாங்க இப்போது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். த சவுண்ட் ஆஃப் அ ஃப்ளூட் வாஃப்டர் அக்ராஸ் த ஸ்டேடியம். ஃப்ளூட்டோட சவுண்டு என்ன நினச்சி அப்படியே காற்றுல அப்படியே பரவணுச்சு ஸ்டேடியம் ஃபுல்லாக. சரி, வாங்க இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். டெலிஷியஸ் ஸ்மெல் வாஃப்டட் அப் ஃப்ரம் த கிச்சன். நீங்கள் ஹாலில் இருக்கீங்க, மாம் வந்துட்டு கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க, அப்போ கிச்சன்லேருந்து அந்த ஸ்மெல் அப்படியே காற்றுல மிதந்து ஹாலுக்கு வரல. ரைட், டெலிஷியஸ் ஸ்மெல் வாஃப்டட் அப் ஃப்ரம் த கிச்சன். சரி, வாங்க இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். த ஸ்மெல் ஆஃப் ஹர் பர்ஃப்யூம் வாஃப்டட் அக்ராஸ் த ரூம். த லாஸ்ட் சென்டென்ஸ், த ஸ்மெல் ஆஃப் பிரியாணி வாஃப்டட் அப் டு மை ஹவுஸ். யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் பிரியாணி செஞ்சுட்டு இருப்பாங்க, ஆனால் நம்ம வீட்டு வரைக்கும் அந்த ஸ்மெல் வந்துட்டு காற்றுல அப்படியே மிதந்து வரும்ல. எஸ், வாஃப்டட் அப் டு மை ஹவுஸ். சரி, வாங்க இப்போ எல்லா வேர்ட்ஸையும் திரும்ப ஒரு தடவை பார்ப்போம். ஸ்வீப், ஸ்வீப் அப்படின்னா க்ளீன் பண்ணுறது, ப்ரூம் ஆர் ப்ரஷ் வச்சு. நெக்ஸ்ட், ஸ்டாமர், ஸ்டாமர் அப்படின்னா திக்கி பேசுறது. நெக்ஸ்ட், ஷவ், ஷவ் இட் மீன்ஸ் டு புஷ் சம்திங் ஓர் சம்படி இன் அ ரஃப் வே. நெக்ஸ்ட், ரீகோப், ரீகோப் ரீகோப் அப்படின்றது இன்வெஸ்ட் பண்ண பணத்தையோ இல்லை வந்துட்டு லாஸ் பண்ண பணத்தையோ வந்துட்டு திரும்ப எடுக்கிறதுக்கு பேர் ரீகோப். த லாஸ்ட் வேர்ட், வாஃப்ட், வாஃப்ட் வாஃப்ட் அப்படின்னு வந்துட்டு காற்றுலேயே மூவ் ஆகுறது. ரைட், அதுக்கு பேர் வந்துட்டு வாஃப்ட். டியர் ஃப்ரெண்ட்ஸ், If you found this video helpful, please hit the thumbs up button. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் என்ன நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். ப்ளீஸ் டூ தட் அண்ட் டோன்ட் ஃபார்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர்.